வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டோரி தமிழ். நிறைய பைக்கில் நீங்கள் இது மாதிரி ரெட் கலர் கில் ஸ்விட்ச் பார்த்துருப்பீங்க, பட் நம்மளோட லோ சிசி பைக்ஸ்லாம் அதை கொடுக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி கில் ஸ்விட்ச் அதுவும் 10 ரூபா செலவில் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சு, இப்போ கிக்கரை போடுறேன். சரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்ஜின் சவுண்டுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். கேட்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ இதை பாருங்கள், நியூட்ரல் லைட் தெரியுதா? கில் ஸ்விட்ச் இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. இப்போ கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கில் ஸ்விட்ச் எந்த இடத்துல வைக்க போகிறோன்னு முடிவு பண்ணோம். நான் முதல் இங்கே தான் வைக்கலான்னு இருந்தேன், பட் ஆனால் என்ன, அந்த நெட்டை கைட்ட முடியல என்னால், ரெண்டு நெட்டுமே ஜாம் ஆகி போயிடுச்சு. அதனால் நான் விட்டுட்டேன். சரி, அப்படியே இங்கே தான் கொஞ்சம் இடம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் கில் ஸ்விட்ச் போடலான்னு நினச்சி அந்த ரெண்டு நெட்டையும் கைட்டிட்டேன். நான் முன்னாடியே கைட்டிட்டேன். நீங்களும் அந்த ரெண்டு நெட்டை பார்த்து கவனமாக கட்டிருங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை கட்டிட்டு இந்த பின்னாடி இருக்கிற பார்ட்டை எடுத்து பத்திரமா வச்சுருங்க, அதுக்கு வேலை இல்லை. அப்படி நம்ம இந்த முன்னாடி இருக்கிற பார்ட்டை அப்படி லைட்டாக எடுத்தாலே வந்துடும். இப்போ இல்லை, நம்ம எங்கே கில் ஸ்விட்ச் வைக்க போகிறோம்னா, இங்கே தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வச்சுக்கலாம், அந்த நம்ம வாங்கிட்டு வந்துருப்போம்ல சுவிட்சு, ஒரு 10 ரூபா 5 ரூபான்னு தான் விற்கும். அந்த சுவிட்சை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சுவிட்ச் எடுத்து என்ன பண்ணுவோம், எங்கள் இடத்துல அந்த கில் சுவிட்ச் வரப்போதோ அந்த இடத்துல வச்சு நம்ம கோடு போட ஆரம்பிச்சிடணும். பென்சிலோ கலரோ ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு அந்த சுவிட்சோட சைஸை விட கொஞ்சம் சின்னதாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். நான் கோடு போட்டு கூப்பிட்றேன். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. என் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால என்னால் எதுவும் காமிக்க முடியல, அதனால் கோடு போட்டு கூப்பிட்றேன். சரி, இதை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மார்க் பண்ணுங்கள், ஏன்னா பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கம் போட்டு ஓட்டுற மாதிரி வரும், கேப் வரும். சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக ஃபிட் ஆகும், அது இல்லாமல் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோல் பெருசாக போட்டு கம் வச்சு அப்படி இப்படின்னு வச்சுருந்தாலும் அது பார்க்கறது நல்லா இருக்காது. சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாமா? கட் பண்ணுறதுக்கு நம்ம எதை மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம்னா, இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூனோட எஜ்ஜு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வச்சுக்கலாம், நம்ம எட்ட போகிறத ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, அது நம்ம ரவுண்ட் ஷேப் வச்சுன்னா மிஸ் ஆகிடும், அப்படி இப்படின்னு போயிடும். ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் ஓரளவுக்கு ஈஸியாக கட் பண்ண முடியும். சரி, இதை வேறு எதாவது வச்சு கட் பண்ண முடியுமானா? நோ, வேறு எதையும் வச்சு மோஸ்ட்லி கட் பண்ண முடியாது. இது மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல் பீஸை ஹீட் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் கவனமாக கட் பண்ணுங்கள், உள்ளே இருக்கிற ஒயரில் எதுலையும் பட்டுறக்கூடாது. அது இல்லாமல் ஸ்பூனும் கொஞ்சம் அழுக்காகும், அதையும் நீங்கள் வீட்டில் கேட்டு எடுங்க என்ன. சரி, இப்போ நான் அந்த ஸ்பூனை ஹீட் பண்ணுறதுக்காக நான் கேஸில் ஹீட் பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணால் ஹீட் பண்ணலாம், விளக்கில் கூட ஹீட் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும். இதுமாரி கேஸ் அடுப்பில் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இல்லை, அதனால தான் நான் இது மாதிரி கேஸ் அடுப்பில் பண்ணுறேன். இதை கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த ஸ்பூனை இப்படி நெருப்பில் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி துணியை கையில் கவர் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் கையில் சூடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை சூடு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் விடுங்க, ஸ்பூன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்ட் ஆகாது, கொஞ்சம் அது ரெட் ஆகும் பாருங்கள், அது வரைக்கும் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு கட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹீட் பண்ண தேவை பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அது சிவப்பு ஆகிடுச்சு, நான் கட் பண்ணிட்டா நல்லா அப்படி உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட் பண்ணுறது ஈஸி தான், பட் மேலே எங்கேயும் படம் பார்த்துங்க. இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் மேலே வச்சாலே போதும், அப்படியே சருன்னு வெண்ணெய் மாதிரி வழிக்கிட்டு வரும். நீங்கள் அந்த சூடான ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா லைன், அது மேலே வச்சாலே போதும், மீதி வேலையெல்லாம் அந்த ஹீட்டே பார்த்து. நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், அது வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் ஒரே டைமில் அதை கட் பண்ண முடியாது, ஒரு 2-3 ஹீட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹீட் பண்ணி இப்படி வச்சு ஒரு கோடு போட்ட உடனே அதில் இருக்கிற ஹீட்டெலாம் காணாமல் போய்டும். அப்புறம் நம்ம போய் திரும்பி ஹீட் பண்ணோம், அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், அதில் வைக்கிறேன்னா லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்பலாம் தேவை இல்லை, ரொம்ப குத்திங்கனா உள்ளே இருக்கிற ஒயரை டேமேஜ் பண்ணுறோம். இப்படி லைட்டாக வச்சு இப்படி அறுத்தினாலே போதும், அப்படியே உள்ளே ஓடிடும். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கையில் ஸ்பூனு ஒரு கையில் கேமரா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதான் சரி பார்ப்போம். ஆ, உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்குன்னு விட்டுறாதீங்க, உள்ளே இருக்கிற ஒயர் எதையாக டேமேஜ் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. ஃபைனலாக ஃபுல்லாக வெட்டியாச்சு, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு கேப் இருக்குது, அதை நம்ம இப்படி அழுத்தினாலே வந்துடும். அது இல்லாமல் நானே இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரு இது போட்டோம், அதுவும் இல்லாமல் என் கையிலையும் சுடு வச்சுக்கிட்டேன், அதனால் இதை பார்த்து செய்யுங்க. இதை இப்போ நம்ம இதை எடுப்போமா, இப்படி லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே ஆ முடிஞ்சிச்சு, வந்துடுச்சு பாருங்கள் தனியாக. இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை, அது ஒன்றும் இல்லை, அந்த சூடான பிளாஸ்டிக் அந்த சைடெலாம் ஒட்டிகிட்ருக்கும், அதை நம்ம இப்படி கையால் எடுத்துடலாம், இல்லை இப்படி கத்தியால் வச்சு இப்படி இது பண்ணால் முடிஞ்சிடும். பட் கத்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? சரி, இது இங்கே பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாமே வந்துடுச்சா. இப்போ நம்ம கத்தி எடுத்துகிட்டு வந்து இதை எல்லாத்தையும் இது பண்ணலாம். ஆ, இது மாதிரி எந்த கத்தி வேணால் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஆ, அதுமாரி வச்சு இப்படி அழுத்து எழுத்து எடுத்தாலே எல்லாமே போயிடும் இந்த சைடில் இருக்கிறது. பட் ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கையில் கோடு ஊந்துடும், எனக்கே ஒன்று ஊந்துடுச்சு. ஆ, இதை பாருங்கள் ஃபைனலி எல்லாத்தையும் ஸ்மூத்தாக எடுத்தாச்சா. இப்போ நம்ம அந்த சுவிட்சை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு பார்ப்போம். ஆ, சுவிட்சை வைக்கலாம், இடி சின்னதாக இருக்குது, பரவாயில்ல, சின்னதாக இருந்தால் தான் பிரச்சனை கிடையாது, பெருசாகி போச்சுன்னா தான் பிரச்சனை, நான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா. இதை நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி கத்தி எடுத்து அந்த சைடில் இருக்க பிளாஸ்டிக் லேயர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி அந்த ஓட்டையை பெருசாகணும். பட் இதையும் சேஃபாக பண்ணுங்கள், ஏன்னா இதையும் கத்தியோட தானே விளாட்றோம், அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துங்க. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே ஹோல் போடும்போதே கரெக்டாக மெஷர் பண்ணி கணக்கச்சிதமாக போட்டோன்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால், இதை இது பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆ, இதை பாருங்கள், கரெக்டாக அது எல்லாத்தையும் சுரண்டிட்டு இப்படி சுவிட்சை வச்சு ஒரு அழுத்து தான் எடுத்துனா கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடுச்சு. சுவிட்ச் இப்படி இப்படி ஆடல, அப்படியே கரெக்டாக அதோட பொசிஷனில் ஸ்டிஃபாக இருக்குது. இது எப்படி தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணோம், அதை பாருங்க, இப்படி தான் இது மாதிரி இருக்குதா, இது மாதிரி அது கரெக்டாக ஹோல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி வச்சு ரெண்டு சைடும் ப்ரெஷர் கொடுங்க, அவ்வளோதான்,
ஜம்முன்னு போய் உட்காந்துரும். அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே கரெக்டாக அதோட பொசிஷனில் ஒரிஜினல் சுவிட்ச் மாதிரியே இருக்கும். அப்படியே சரி, இது மாதிரி சுவிட்ச் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல கரண்ட் அதிகமாக பாஸ் பண்ணக்கூடிய ஒயர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பின்னாடி எந்த வித பிரச்சனையும் வராது. நீங்கள் சாதா ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் ஒழுங்காக பாஸ் ஆகும். அதுக்கடுத்து நமக்கு கீழே வேலை இருக்குது. அது கீழேனா வச்சிங்களேன், இந்த சாவியோட இக்னேஷன் லைனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த வண்டியோட இக்னேஷன் லைன். மோஸ்ட் ஆஃப் பைக்ஸில் வெள்ளை கலரில் தான் இருக்கும், பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டு பின் இருக்கும். இந்த பைக்கில் வந்து அந்த சாவி போயிடுச்சுனால அதை அடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தான் நம்ம கில் சுவிட்ச் கொடுக்க போகிறனால அதை நம்ம சரி பண்ணிடலாம். இதே நீங்கள் சாவி நல்லா இருக்க பைக்லேயே கில் சுவிட்ச் பிடிக்க போறேன்னா ஒரே ஒயரை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்க, ரெண்டு ஒயரை கட் பண்ணுங்க. இப்போ இதில் எப்படின்னா ஒரு ஒயர் இந்த ஒயருக்கு போகணும், இன்னொரு ஒயர் அந்த ஒயருக்கு போகணும். சாவி நல்லா இருக்கிற பைக்கில் ஒரே ஒயரில் ரெண்டு ஒயரையும் கனெக்ஷன் கொடுங்க தனித்தனி. சரி, அங்கே கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஹோல் வழியாக விட்டு எடுத்துப்போம், அப்போ தான் ஒயர் கரெக்டாக உட்காரும். சரி, நான் ஒரே கையில் எல்லாத்தையும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி, கீழே வச்சு பண்ணுவோம், இது சுவிட்ச் எடுத்துப்போம், ஒயர் அது உள்ளே விட ஆரம்பிப்போம். ஒயர் அது சரியாக விட்டு வெளியே எடுத்துப்போம். கொஞ்சம் டைம் ஆகுது, என்ன பண்ணுறது, ஒரே ரெண்டு கையாக இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம், ஒரே கையில் நான் எவ்வளோ வேலையை தான் செய்கிறது. போகுது போகுது, அவ்வளோதான். இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சுருங்க. நீங்கள் அந்த சுவிட்சை இங்கே வைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை நீங்கள் தலைகில வச்சிடக்கூடாது, கரெக்டாக அதோட பொசிஷன் பார்த்து நேராக வைங்க, இல்லைனா ஆஃப் ஆன் ஆகிடும், ஆன் ஆஃப் ஆகிடும். சரி, அதுமாரி சுவிட்சை வச்சுட்டு கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சு நம்ம முதல் சொன்ன மாதிரியே ஒரு அழுத்த எடுத்துனீங்கன்னா அதோட பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துடும். இப்போ நம்ம அந்த ஒயர் என்ன பண்ணணும், அப்படியே அந்த கீழே கொடுக்கணும். இதில் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கம்பியில் போய் இடிக்கும். கீழே கொடுத்து நம்ம அந்த நிறைய ஒயர் போகுது இல்லை, அது வழியாக அவுட் எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொரு விஷயம், அந்த ஒயர் இருக்குல்ல, அதை சுவிட்சோட நல்லா ஸ்ட்ராங்காக ஜாயின் பண்ணுங்கள். சும்மா இப்படி தத்து புத்தல் மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து இந்த டூமுக்குள்ளே இந்த ஒயர் எப்படி தெரியுமா எடுத்துகிட்டு போனோம், முடிஞ்ச அளவுக்கு தெரியாத அளவுக்கு இந்த ஒயர் என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இந்த நிறைய ஒயர் போகுது பார்த்தீங்களா, அதே வழியில் எடுத்துகிட்டு போங்க. இந்த கீழே இருக்க கீ செட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த வழியில் விட்டு அப்படியே ஒரு ஒயரை டீசெண்டாக எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், இல்லைனா அசிங்கமாக பிட்டாக தோங்குங்க. சரி, விடுவோம். இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒயரை டீசெண்டாக எடுத்துகிட்டு போக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. சரி, இப்போ கீழே விட்டாச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ கீழ் வழியாக இழுப்போம். ஒயர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒயரை இது கூட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இக்னேட்டர் லைன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை, அதை நம்ம டேப் பண்ணி சரி பண்ணிப்போம். சரி, இப்போ நம்ம அதை டேப் பண்ணிட்டு வரேன். இப்போ டேப் பண்ணியாச்சா, இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு என்ன பண்ணுவோம், அந்த சுவிட்சிலேருந்து வந்துச்சுல அந்த ரெண்டு ஒயரையும் ரெண்டு ஹோலில் சொருவோம். இந்த ஹோலில் ஒரு ஒயர், அந்த ஹோலில் ஒரு ஒயர் சொருவிடுவோமா. சும்மா இப்போதைக்கு டெஸ்டிங்காக லைட்டாக சொருவி விடுங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு பிளாஸ்டிக்கில் வர்ற மாதிரி வைக்காதீங்க, அந்த உள்ளே இருக்கிற இரும்பில் படுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வண்டியை ஆன் ஆஃப் பண்ணி பார்ப்போம். அந்த சுவிட்ச் மூலமாக கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ சுவிட்சை ஆனில் போட்டாச்சு, கிக்கரை அடிக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், இன்ஜின் சவுண்டுக்காக அதை பொறுத்துங்க. இப்போ சவுண்டு வருதா, ஓகே, இன்ஜின் வார ஆகுது. இப்போ அதை ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது, ஓகேங்க, சுவிட்சு கனெக்ஷன் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒயரை ரெண்டாக மடக்கிக்குங்க, கொஞ்சம் நீட்டாக விட்டுருக்கோம்ல, அதை மடக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இரும்பில் படுற மாதிரி அந்த சாக்கெட்லேயே நம்ம திரும்பி சொருவி விட்டுருவோம். சொருவி விட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரெண்டு தொடப்பு குச்சி உடச்சி அது கூடயே அப்படியே சொருவி விட்டுருங்க. அந்த இதை பாருங்கள், சொருவி விட்டுனா இதமாரின்ட்டா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுவோம், ஒயரு பிடிங்கின்னு வராது. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்சுலேஷனுக்காக இது மேலே நம்ம டேப் சுற்றிக்கலாம், அப்போ தான் இந்த இடத்துல வேறு எதாவது பிரச்சனையும் வராது, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயர் அந்த அளவுக்கு பிடிங்கிட்டு வராது. இதுமாரி டேப்பை சுற்றி என்ன பண்ணுறோங்க, ஒயரை திரும்பி அப்படியே பழையபடி உள்ளே தள்ளி விட்ருங்க. எல்லா ஒயரையும் தள்ளிடலாம், ஓகே, உள்ளே போயிடுச்சு, செட் ஆகிடுச்சு. அடுத்து அவ்வளோ தெரியல, சைட்லேருந்து பார்த்தா தெரியல, ஓகே ஓகே, ஒயரிங் மேலேயும் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மேலே கைட்டணும்ல, இதோட இதை மாட்டிட்டு அந்த நெட்டையும் டைட் பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்ம இதை மாட்டிடுவோமா, மாட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த சுவிட்சை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ வண்டியோட ரைடிங் பொசிஷனுக்கு போயிடுவோம். போயாச்சு, சுவிட்சு பார்க்க நல்லா இருக்குல்ல, அதோடய செஞ்சமாக இருக்குது. சரி, இப்போ ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணுறா, ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், கிக் ஸ்டார்ட் மட்டும்தாங்க ஆன் ஆகிடுச்சு. ரேசிங் சவுண்ட்லாம் கேட்குதா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அடித்தாலும் போட்டு காமிக்கிறேன், கேட்டுங்க. நியூட்ரல் லைட்டையும் எரியுது பாருங்கள். இப்போ நம்ம அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணவுடனே எல்லாமே ஆஃப் ஆகிடும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய், சீ லெட்டர்.